அஞ்சு வருஷம் முன்ன விஜயகாந்த் 5000 ரூபாய் கொடுத்தாரு. மனைவி வந்து விடோ பென்ஷன் வாங்கினிருக்காங்க மேடம், நான் செத்துட்டேன்ட்டு. எனக்கு இந்த மாதிரி பிச்சை எடுக்க பிடிக்கலன்ட்டு சூசைட் பண்ண போனேன், தூக்குப்பட. அப்புறம் அவங்க வந்து தத்துட்டாங்க. மனவழி வேதனை அதை மாதிரி நைட்டுலாம் தூக்கம் இல்லை. இந்த கண்ணு வேற தெரியாது. ஆமா, ஏன்னா டேப்லெட் சாப்பிட்டானா இருக்குது, கிட்னியும் போயிடும். ஜிஹெச்சி சென்ட்ரல் இருக்குது. டாக்டர் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, சிஸ்டருங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. நான் அனாதையா தான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். தேங்க்ஸ் ஐயா, இந்த மாதிரி கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இதே ஆனந்த பவன்ல வேற எங்கெல்லாம் இருந்தா தெத்தி அனுப்புவாங்க மேடம். என் சூழ்நிலை பார்த்து ஆனந்த பவனுக்கு நன்றி. எப்போ உங்களுக்கு வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு? எப்படி தெரிஞ்சுனா, எனக்கு வந்து ஒரு வருஷம் முன்னே தான் தெரிஞ்சுது. அதுக்கு முன்னே கேன்சர்னு தெரியாது. தொப்புளு வீங்கி அப்படியே இதுவாகி சாப்பிட்டோன்னா வயிறு வலி தாங்க முடியாது, அப்படியே தொப்புளு இவ்வளோ பெருசாகிடும் மேடம். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சென்னையில வந்து காலையில பரபரப்பா நம்ம ஆபீஸ் போயிட்டு இருக்கிற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த ரோட் சைட் பீப்புளை வந்து நம்ம பாத்துட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது அடையா சிக்னல்ல எனக்கு ஒருத்தரை பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அவர்கிட்டவே நம்ம டைரக்டா வந்து அவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற டேட்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், இந்த போர்ட்ல வந்து நீங்க வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர், அது மட்டும் இல்லாம கேன்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போட்டிருக்கீங்க. உங்களுடைய பேர் என்ன சார்? முருகன். முருகன். உங்களுடைய சொந்த ஊர்? நாகர்கோயில். நாகர்கோயில். ஓகே. இப்போ நீங்க சென்னைக்கு என்ன காரணத்துக்காக எப்போ வந்தீங்க? சின்ன வயசுல அப்பா தூக்கிட்டு வந்தாரு. ஓகே. 68 வயசு ஆகுது. இப்போ 68 வயசு. நான் வந்து எம்டியா இருந்தேன். எங்க எம்டியா இருந்தீங்க? நான் வந்து எம்டி ஹவுஸ் கீப்பிங் எல்லாம் எடுத்திருந்தேன். லோடிங் மேலாம் செய்வேன். நல்லா எக்ஸசைஸ் பாடி. அதுல வந்து சுகர் ஓவர் ஆகி கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வயசுலங்க ஆச்சு? 87. உங்களுக்கு இப்ப என்ன வயசு? அப்ப வயசு என்ன? 25-26 வயசு. இப்ப வந்து குடும்பத்தோட இருக்கீங்களா இல்ல தனியா இருக்கீங்க? இருக்கிறேன். எல்லாம் ஊரோட போயிட்டாங்க. எல்லாரும் உங்க மனைவிங்களா? மனைவி எல்லாம் ஊரோட போயிட்டாங்க. அவங்க அண்ணா குழந்தைங்களும் ஊரோட போயிடுச்சு. மேரேஜ் பண்ணிட்டேன். ஓ, என்னது? உங்களுக்கு மொத்தம் எத்தனை பசங்க சார்? எனக்கு வந்து 5 பேரு. 3 பேர் இறந்துட்டாங்க. அவங்களும் போனும் போட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, நான் ஹெல்ப் கேட்க போறேன்ட்டு ஆஸ்பத்திரி செலவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கோசம் கேப்பேன். போனே எடுக்க மாட்டாங்கம்மா. எத்தனை வயசு வரைக்கும் உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க? ஒரு பொண்ணு ஊரோட இருந்தா அது பேசுறதே கிடையாது. ஒரு பொண்ணு வந்து 3 வருஷம் ஆகுது, அதுவும் பேச்சுவார்த்தை கிடையாது. தேங்க்ஸ் ஐயா, இந்த மாதிரி கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி முகம் தெரியாத ஆட்கள் தான் உங்களுக்கு உதவி பண்றாங்க. உதவி பண்றாங்க. ஆனந்த பவனுக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன். ஏன்னா அவர் உட்கார வச்சிருக்காங்க. வேற ஆனந்த பவன் முன்னாடிதான் உட்கார்ந்து இருக்கேன். இதே ஆனந்த பவன்ல வேற எங்கெல்லாம் இருந்தா தெத்தி அனுப்புவாங்க மேடம். என் சூழ்நிலையை பார்த்து ஆனந்த பவனுக்கு நன்றி. எப்போ உங்களுக்கு வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு? கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா 95 ஆச்சு மேடம். ஓஹோ.
குடும்பம் இருந்தாங்க, அதுல இருந்து உடம்பு டயர்ட் ஆயிடுச்சு, வேலையை போக முடியல. அது வரைக்கும் 95 வரைக்கும் நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க? வேலைக்கு போயிருந்தா லோடிங் மேனும் பண்ணியிருந்தேன். பயன் தைரியம் தான் மேடம், தைரியமா லோடிங் மேன்லாம் தூக்குவேன் கொள்ளுவேன் அந்த மாதிரி. எத்தனை வயசு வரைக்கும் நீங்க நல்லா திடகாத்திரமா வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? நான் வந்து 15 வரைக்கும் நல்லா திடகாத்திரமா வேலை செஞ்சேன் மேடம். 2015 வரைக்கும். இப்போ ஒரு 6-7 வருஷமா தான் எனக்கு முடியல மேடம். 2015 வரைக்கும் உங்க குடும்பம் உங்க கூட இருந்தாங்களா? இல்ல மேடம், அப்பையும் கூட ஒரு பொண்ணு தான் பேசும் அந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு கேன்சர் கட்டி இருக்குது அப்படிங்கறது எப்ப தெரிய வந்து? எப்படி தெரிஞ்சுனா எனக்கு வந்து 1 வருஷம் முன்ன தான் தெரிஞ்சது. அதுக்கு முன்னே கேன்சர்னு தெரியாது. தொப்புளு வீங்கி அப்படியே இதுவாகி சாப்பிட்டோன்னா வயிறு வலி தாங்க முடியாது, அப்படியே தொப்புளு இவ்வளோ பெருசாகிடும் மேடம். அப்புறம் டாக்டர்கிட்ட போய் டாக்டருமா நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களே ஸ்கேனுக்கெல்லாம் காசு கொடுத்தாங்க. ஏன்னா ஜிஹெச்சி சென்ட்ரல் இருக்குது, டாக்டர்மாலாம் ஹெல்ப் பண்ணாங்க, சிஸ்டருங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. நான் அனாதையாக தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், யாரும் கொடுக்கல. ஒரு அம்மா பேஷண்ட்டு, அவங்க பேஷண்ட்டை பார்க்க வருவாங்க, அவங்க வந்து நல்லா கறி மீன் சாப்பாடுலாம் செஞ்சு எனக்கும் கொடுத்தாங்க மேடம், ஹெல்ப் பண்ணாங்க. இல்லை இல்லை, ஒரு 5 வருஷம் முன்ன விஜயகாந்த் 5000 ரூபா கொடுத்தாரு அவர். இந்த அவர் பிறந்த நாள் அன்னைக்கு விஜயகாந்த் எனக்கு 5000 ரூபா கொடுத்தாரு மேடம். சரி, உங்களுக்கு வந்து 5000 ரூபா கொடுத்தாரா? இல்லை, எங்கள் வைஃபு போனாங்க, போய் ஏதோ மீட்டிங் போக சொல்ல இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க மேடம். இப்ப ஏன் உங்க மனைவி உங்க கூட இருக்கிறது இல்ல? ஏன் சுத்தமா பேச்சுவார்த்தையே இல்லாம போனதுக்கு என்ன காரணம்? போன் பண்ணா பேச அண்ணா என்ன அவ்வளவுதான் மேடம். ஏன்னா அவங்க அண்ணன் வசதி, அவங்க அண்ணன் வந்து லட்சாபதி, அதனால அண்ணங்காரன் கூப்பிட்டான்னு போயிட்டாங்க மேடம். அவங்களே போனனால என் மனைவி வந்து விடோ பென்ஷன் வாங்கினு இருக்காங்க மேடம், நான் செத்துட்டேன்ட்டு அந்த மாதிரிலாம் பண்றாங்க மேடம். மனவழி வேதனை தான் அது, நைட்டுலாம் தூக்கம் இல்ல, இந்த கண்ணு வேற தெரியாது. ஒரு கண்ணு தெரியாது? ஆமா, நீங்க இருக்கிறது தெரியும் ஆனா மூஞ்சி தெரியாது. இந்த வண்டி என்ன கலருன்னு தெரியாது, இந்த கண்ணுல தான் பாக்குறேன். கண் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க, கண்ணாடி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க மேடம், எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. ஆனா ஹெல்ப்னா எப்படி, சாப்பாட்டுல அரிசி வாங்கி கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க மேடம். உங்களுக்கு குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே செய்ய கிடையாது, செதறி போச்சு. அப்படி இருக்கும் போது உங்களுக்கு முகம் தெரியாத ஆட்கள் நிறைய உதவி பண்றாங்க இல்லையா? அதுல 10 ரூபா கொடுப்பாங்க, 20 ரூபா கொடுப்பாங்க, ஒருத்தர் 500 ரூபா கொடுப்பாங்க அந்த மாதிரி. அத நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணும், நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்குதா? கண்டிப்பா மேடம், அந்த வருத்தம் இல்லாம நான் இங்க உட்காருவேனா? வருத்தம் ஓவர் ஆகுது. அப்புறம் போன மாசம் எனக்கு இந்த மாதிரி பிக்சர் எடுக்க பிடிக்கலன்ட்டு சூசைட் பண்ண போனேன், தூக்குப்பட. அப்புறம் அவங்க வந்து தத்துட்டாங்க, வானாம்பா அப்படின்ட்டு. எங்கள் வைஃபோட தங்கச்சி நீ பிக்சர்லாம் எடுக்காதுப்பா அப்படின்னாங்க. வானா 3 லட்சம் ரூபா கடன் எடுக்கு மேடம். இந்த லெட்டின் போகிறதுல உள்ள கட்டி வந்தது, உள்ள கட்டி, ஆனால் அதுவும் கேன்சர் கட்டி தான். அந்த கட்டி வந்து வெடிக்கிற ஸ்டேஜில் உள்ள வெடி தாங்க முடியல, டாக்டர்கிட்ட போனேன், ராஜேந்திரா மெடிக்கல்ன்ட்டு அங்கே போனேன் மேடம். அங்கே போனோன்னா 60,000 ரூபா கேட்டாங்க. 60,000 ரூபா இல்லை, நீங்கள் பண்ணலன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன், என்னால் முடியல அப்படின்னு. 6,000 ரூபாயில் முடிச்சார் மேடம் டாக்டர். டாக்டர் 6,000 ரூபாயில் முடிச்சார். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா மனித நம்பிக்கை இருக்குது. கடவுள் வந்து மனிதன் உருவத்தில் வருவார் அந்த மாதிரி தான். நான் வந்து வெள்ளாட பிள்ளை, கறி மீன்லாம் சாப்பிட மாட்டேன், ஆனால் இப்போ சாப்பிட சொல்கிறாங்க, மீன்லாம் சாப்பிடுங்க அப்படின்ட்டு. அந்த இப்போ சாப்பிடுவேன் மேடம், சாப்பிடுவேன், காரம் இல்லாமல் சாப்பிடுவேன் மேடம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்த தருணம் அப்படின்னா எந்த வயசில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க மேடம்? எங்கள் அப்பாவுக்கு ஒரே பையன், ஜாலியா இருந்த அப்போ ஜாலியா இருந்த மேடம். வேலைக்கு போனோம்னு அவசியம் கிடையாது மேடம், எனக்கு நல்லா இது பண்ணாரு எங்க அப்பா. அவரு மண்டே அவர் இறந்தவொன்னே இதாயிடுச்சு மேடம். 91 இருந்தாரு, அம்மா வந்து 96 இருந்தாங்க. அதுதான் மேடம், ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம்.
அவன் இப்ப கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லை. காலையில் ஒருத்தர் ஆனந்த பவன்ல இருந்து டிஃபன் வாங்கி கொடுத்தாங்க, அது சாப்பிட்டுக்குன்னு நட்டே இருக்கிறேன் மேடம். இந்த டிஃபன் வந்து மத்தியானத்துக்கு வச்சுக்கிறேன், மத்தியானம் காலையில் கொடுத்தது. யாருக்கும் தெரியக்கூடாது, அதனாலதான் எங்க வீட்டாண்ட யாருக்குமே தெரியாது மேடம். நான் இங்க வர்றத ஏதோ வேலைக்கு போறேன்னு நினைச்சுன்னு இருக்காங்க. எங்க வீட்டுல இருக்கவங்க தெரியும் மேடம், வெளிய ஆளுங்களுக்கு இந்த ரோட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. மெடிக்கல் ரிப்போர்ட் மேடம். ஆமா, மெடிக்கல் ரிப்போர்ட். இது உங்களுக்கு எப்ப ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க? பண்ணியாச்சு மேடம், பண்ணியாச்சு பண்ணியாச்சு. அந்த புண்ணு ஆறல ஆறல. ரெஸ்ட் எடுக்காம இங்க வந்து வெயில வந்து உட்கார்ந்து இல்ல மேடம். வயித்துக்கு என்ன பண்றது, இந்த மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்ப இவர் வராரு சார், 10 ரூபா விடுறாரு, ஒரு டீ குடிக்கலாம், ஒருத்தர் 20 ரூபா கொடுத்தா ஒரு மாத்திரை வாங்கலாம். ரொம்ப கஷ்டமுள்ள ஃபேமிலி மேடம். அப்படின்னு கிடையாது, நான் வந்து சோத்து கத்தா இந்த ஆவாரம்பு பவுடரு நெல்லிக்கனின்னு ஒரு விதைக்குது, அது சாப்பிட்றேன். நாட்டு மருந்து தான், ஏன்னா டேப்லெட் சாப்பிட்டானா இருக்குது கிட்னியும் போயிடும், மரணத்துக்கு ஆளாயிடுவேன். கட்டத்துல இருக்கேன் மேடம். எங்க அம்மா அது கேன்சர், அது எந்தெந்தமா இருக்கும். இப்போ சின்ன கொட்டாய் வீட்டில்தான் இருக்கிறேன், அப்படியே போயிட்டு வந்து இருக்கேன் மேடம். காலையில 6 மணிக்கு வந்தேன் மேடம், ஒரு 300-400 ரூபா கட்டிட்டு. சில டைம்ல 1000 ரூபா கிடைக்கும், 1200 ரூபா கிடைக்கும் மேடம். ஏன்னா அந்த போட்டோ தான் மெயின் மேடம், போட்டோ தான் மெயின். கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், கேன்சர். ஆமா, இப்ப தையல் மறைஞ்சி போச்சு. ஒரு கண்ணு தெரியாது மேடம், சரியா தெரியாது. மங்களா இருக்கும், ஆனா உருவம் தெரியும், மூஞ்சி தெரியல, என்ன கலருன்னு கூட தெரியல. இந்த பார்வையில தான் பார்த்துன்னு இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் மேடம். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற, உங்களுடைய உடல்நிலம் வந்து சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் சார். ஆனந்தர் ஒர்க்கருக்கு, ஆனந்த பவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் மேடம். தேங்க்யூ சார்.